வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. ஆசிய துணை கண்டமே திரும்பி பார்க்கும் வகையில் பள்ளி கல்வித்துறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளது. திருப்பூரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் புதிய கட்டிடங்களுக்கான பூமி பூஜை மற்றும் பல்லடம் புதிய கல்வி மாவட்டமாக துவக்க விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஆசிய துணை கண்டமே தமிழக கல்வித்துறையை திரும்பி பார்க்கின்ற வகையில் 12ஆம் வகுப்பு முடித்தவுடனே வேலை வாய்ப்பு, அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள், கியூஆர் கோடுடன் கூடிய பாடப்புத்தகங்கள், 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒய்ஃபை வசதி ஆகியவை செய்யப்பட உள்ளதாகவும், தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்களின் சீருடைகள் மாற்றியமைக்கப்படும் எனவும் திருப்பூரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், எஜமானருக்கு நன்றி உள்ள பிராணியாக உள்ள நாய் எப்படியோ, அதுபோல அம்மாவிற்கு நன்றி உள்ளவராக உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்ததால் வீட்டு வசதி துறையை பெற்றார். அதிலும் சிறப்பாக செயலாற்றினார். அதுபோல தற்போதுள்ள கால்நடை பராமரிப்பு துறையிலும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பேசினார். அரசு நிகழ்ச்சியில் பொது மேடையில் சக அமைச்சரை பிராணியோடு ஒப்பிட்டு பேசியது கட்சியினர், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற அடுத்த ஆண்டில் இங்கே மற்ற 8 வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படும். அப்படி வருகின்ற போது அந்த பாடத்திட்டத்தில் ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற 12 பாடங்கள் அதில் இணைக்கப்படும். அப்படி இணைக்கின்ற போது அந்த மாணவர்களுக்கு அந்தந்த பகுதியில் வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற அளவுக்கு அந்த பாடங்கள் அமையும். அதேபோல அடுத்த மாதம் ஜூலை மாதம் முதல் வாரத்திலேயே சிஏ என்று சொல்லப்படுகிற சார்ட்டர் அக்கௌண்ட் என்று சொல்லப்படுகிற தணிக்கை, அந்த தணிக்கை செய்கின்றவர்களுக்காக பயிற்சி அளிப்பதற்கு ப்ளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதற்கான தேர்வுகளும் வைக்கப்படும். அது முடிந்தவுடனே அவர் ஏறத்தாழ 20,000 பேர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகள், பள்ளிகள், அதேபோல் மற்ற பேங்க் போன்ற இடங்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கும். இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு காரணம் எதிர்காலத்தில் படிக்கின்ற இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற வகையிலே பல்வேறு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிற்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வருகின்ற அடுத்த மாதத்திற்குள் ஸ்மார்ட் கிளாஸ் 5,200 பள்ளிகள் கொண்டு வருவதற்கும், அதேபோல் இன்டர்நெட் 9, 10, 11, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு கொண்டு வருவதற்கும், கம்ப்யூட்டர் மயமாக்கப்படுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக வைப்பை சொல்லப்படுகிற அனைத்தும் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அனைத்து செய்திகளும் மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்தை நீங்கள் பார்க்கின்ற போது அந்த புதிய பாடத்திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கியூஆர் கோடு என்று சொல்லப்படுகிற அந்த கோடுகளை நீங்கள் செலுத்தும் மூலமாக பதிவு செய்தால் அனைத்தும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்களை இல்லாமல் படிப்பதற்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் சரித்திர வரலாற்றை தமிழகத்தில் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை தமிழகத்தில் சார், அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு ஒரே மாதிரியான சட்ட விதிமுறைகள் ஒரு தகவல் வந்திருக்கு.